பொதுவாக ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. வெற்றி அடைந்தே தான் உண்மையான முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கும் சில ராசிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அப்படி இருக்க ராசிகள், அப்படி வெற்றி அடைய முடியாமல் இருக்கக்கூடிய ராசிகள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதுதான் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் இருக்கும். ஆனால் எல்லோரும் அதனை அடைகிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஒருவரின் வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பு என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது. அதே போல் சில சமயங்கள் அதிர்ஷ்டமும் அது வெற்றிக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. சிலர் தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்கும். அதற்கு காரணம் அவர்களின் பிறந்த ராசியாக கூட இருக்கலாம் என்று சொல்லி ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கு. முதலாவது கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களின் வெற்றிக்கான வாய்ப்புகள் என்பது அவர்களின் தொழில் அபிலாஷைகளை பொறுத்துதான் அமையும். அவர்களின் பயனுள்ள உணர்ச்சி பூர்வமான மோதல்களை தவிர்க்கும் தன்மை தொழில்முறை உலகிற்குள் இவர்கள் செல்வதை கடினமாக்கும். இவர்களின் வாழ்க்கையில் கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது மக்களை சார்ந்ததாக இருக்குமே தவிர பொருளை சார்ந்ததாக இருக்காது. எனவே இவர்கள் வெற்றிக்காக முயற்சி செய்வதும் குறைவுதான். அப்படி செய்தாலும் வெற்றி பெறும் வாய்ப்பும் மிக குறைவாக தான் இருக்கும். இரண்டாவது மகர ராசி. இந்த சாதனை செய்ய துடிக்கும் மகர ராசிக்காரர்கள் வெற்றியில் கோட்டை விடுவதற்கான காரணம் அவர்கள் ஒருபோதும் தங்கள் வெற்றி குறித்து எப்போதும் திருப்தி அடையாமல் இருப்பதுதான். அவர்கள் தங்களை தாங்களே கடினமாக்கிக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவர்களை வெறி கொள்ள செய்கிறது. இவர்கள் வெளித்தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இது மிகவும் ஆபத்தானது. இதனாலேயே இவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வார்கள். அடுத்து கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவாக சிறந்த பணியாளர்கள் அல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் விஷயங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு சொந்த யோசனைகள் இருக்கிறது. அவை சரியானதாக இருந்தாலும் மேலதிகாரிகள் அதனை கேட்க மாட்டார்கள். சுயாதீனமாக செயல்படும் இவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து பணியாற்ற ஒருபோதும் உயரமாட்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் அதிக சுயாட்சியை கொண்டிருக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றியே பெறவில்லை என்றாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பார்கள். அடுத்து தனுசு ராசினியர்கள். இவர்களுடன் பணியாற்ற அனைவரும் விரும்புவார். ஆனால் இவர்கள் பெரும்பாலும் முதலாளிகளுக்கு பிடிக்காதவர்களாக இருப்பார்கள். இவர்களின் விளையாட்டுத்தனமான வேலை பெரும்பாலும் முதலாளிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். வேறொருவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது இவர்கள் ஒருபோதும் வேலையை செய்யவும் வெற்றி பெறவும் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எப்பொழுதும் பிறரின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்கும். அடுத்த ராசி பார்க்கலாம், மிதுனம். இது உழைக்கும் உலகத்துடனான மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய போராட்டம் அவர்களின் கவனம் செலுத்த இயலாமை அப்படின்ற ஒரு குணம் தான். இந்த கார்ப்பரேட் ஏணியில் ஏற நீங்கள் எந்த ஏணியில் ஏற விரும்புகிறீர்களோ என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். இவர்களுக்கு இது மிகவும் கடினமான ஒரு விடயம். அவர்களின் இயல்பை தழுவி அவர்கள் தொடர்ந்து புதிய ஆர்வங்களை தொடரக்கூடிய ஒரு உற்சாகமான வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிப்பதை உணர்ந்து அதிக வெற்றியை பெறும் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் செயல்படுவார்கள். வெற்றி இல்லாமல் இருப்பது இவர்களை ஒருபோதும் பாதிக்காது. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் இந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் சிம்மராசிக்காரர்களும் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, அவங்களும் நாங்கள் பார்க்கலாம். அதாவது வெளி உலகத்திற்கு வெற்றிகரமாக காட்சியளிக்க வேண்டும் என்றவர்களின் பேராசை தான் இவர்களின் வெற்றியை தடுக்கிறது. தங்களின் தகுதியை மீறிய வேலைகளை செய்து அதில் வெற்றி பெற முடியாமல் தவிப்பார்கள். இவர்கள் அடிக்கடி தவறான பாதைகள் அல்லது அபாயம் வேலைகளில் சென்று மாற்றிக்கொள்வார்கள். இது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரலாம், ஆனால் ஒருபோதும் வெற்றியை தராது. ஆக மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்கள் வெற்றி பெற முடியாத ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஆனால் எப்பவுமே என்னமும் செய்யணும் சரியா இருந்து சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் சேர்க்கிறது மட்டும் வெற்றி அல்ல, வாழ்க்கையில் நாங்கள் சில இன்பமான சந்தோஷங்கள் அடைகிறதும் கூட வெற்றி தான் அப்படின்ற ஒரு விடயமும் இருக்கு. ஆக மொத்தத்தில் இது போன்ற ஏனைய ஆன்மீக சார்ந்த விடயங்கள் கூட நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.